ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான இறால் குழம்பு செய்ய போகிறேங்க. மட்டன் சுவையில் சூப்பராக இருக்கும். அதுக்கு அரை கிலோ இறாலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு 3 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 10 போல் மிளகு, 2 ஏலக்காய், நட்சத்திர சோம்பு வந்து 2 இதழ் இருந்தால் போதும், ஒரு துண்டு கல்பாசி. இதை போட்டு 1 ஸ்பூன் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இது எல்லாமே ஒட்டுக்காவே போட்டுருங்க. வரமிளகாய் மல்லியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட 2 துண்டு தேங்காவே இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் காரம் வந்து 4 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் நல்லா ஜாஸ்தியாக வேணுன்னா கூட 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். வரமிளகாய் மல்லியெல்லாம் வறுத்ததுக்கு அப்புறமாட்டு வேற ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இதுவும் நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி ஒரு கடாயை வச்சுருக்கோங்க. அதில் கடுகு, சீரகம், சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வதக்கி அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இறால் போட்டு இறக்கிக்கலாம். மசாலாலாம் பச்சை வாசனை போய் தண்ணியும் நல்லா வத்திடுச்சுங்க. இப்போ இறால் சேர்த்துக்கலாம். இறால் போட்டதுக்கப்புறமா 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். இறால் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சிம்லேயே வச்சு பாருங்கள், எண்ணெய் விட்டதெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ கொத்தமல்லியில் தூவி இறக்கிக்கலாம். சூப்பரான இறால் குழம்பு தயாருங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பாடு இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் வச்சு பிணைஞ்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்குங்க. இதே மாதிரி செய்யுங்க.